மதுரை பஸ்ல சைடுல உட்காந்துருக்கப்ப டிக்கெட் விழுந்துரும் டிக்கெட் மட்டும் பதினாறு ஐயா நடத்துறேன் ஐயா இதை உடஞ்சிருச்சிங்க எதுவும் விழுந்துடாத கிட்ட சேஃப்டியா இருக்கலாமா இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருக்கணும் இப்போ வண்டி எடுக்கும்போது பாத்தீங்களா இல்லையா இப்படிதான் எடுத்துட்டு வருவீங்களா நீங்க பார்த்து வண்டியை பார்த்து எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா நீங்க ஓட்ட முடியாது நடத்த முடியாது என்ன ஓட்ட முடியாது உங்களுக்கு என்ன பேருந்து இப்படி உடைஞ்சிருக்கே நாங்க பாதுகாப்பா இருக்க முடியுமா இன்சூரன்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வரணுமா அப்படின்னு உடஞ்ச பேருந்துல பயணிச்ச பயணி ஒருத்தர் நடத்துனர் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டதோட அது கை கலப்பாவும் மாறினது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு மதுரையில பயணிகளோட ஒரு பேருந்து புறப்பட்டிருக்கு ஆனா அந்த பேருந்து ரொம்பவே மோசமான நிலையில காணப்பட்டிருக்கு அந்த பேருந்துடைய ஓரத்துல முழுமையா சேதம் அடைஞ்சிருக்கு இத பார்த்த பயணிகள் ஒரு பக்கம் அதிருப்தி அடைய அதுல பயணிச்ச ஒரு பயணி என்ன பண்ணிருக்கா அப்படின்னா இப்படி உடஞ்சிருக்கே இதுல எப்படி பயணிக்கிறது நாங்க பத்திரமா இருக்க முடியுமா ஏதாவது இன்சூரன்ஸ் ஏதாவது எடுத்திருக்கணுமா அப்படின்னு சொல்லி பேருந்து நடத்தினர்கிட்ட வாக்குவரத்துல ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க நாங்க என்ன ஓசிலியா வரோம் காசு கொடுத்து தானே வரோம் நீங்க தானே பேருந்து எடுத்துட்டு வரீங்க அப்ப நீங்க தானே பார்த்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நடத்துனர் கிட்ட கேக்க திருப்பி நடத்துனருமே நீங்க காசு கொடுத்து தானே பயணிக்கிறீங்க நீங்க பார்த்து ஏறலாம்ல அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நடத்துனரை பார்த்து அப்ப நீங்க இனிமேல சம்பளம் வாங்காதீங்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்காம இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முற்றி போய் அது கை கலப்பா மாறி இருக்கு இந்த நிலையில ரெண்டு பேருமே உருண்டு புரண்டு அடிச்சுக்க கூடிய காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இதை தொடர்ந்து அங்க வந்த காவலர் பேருந்து பயணிக்கிட்டையும் நடத்தினர்கிட்டையும் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வெளியாக பலருமே கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க ஒரு பக்கம் ரொம்பவே மோசமான நிலையில உடஞ்சிருக்க கூடிய பேருந்துல பயணிகள் பயணிக்கிறது அவங்களுடைய உயிருக்குமே ஆபத்து அப்படின்னு பலருமே கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க இன்னொரு பக்கம் நடத்தினர்கிட்ட கேட்டா அவர் என்ன பண்ண முடியும் இதை அரசாங்கத்துக்கிட்ட தானே கேட்கணும் அப்படின்ற மாதிரி பலருமே தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க